கேரளாவில் மூணாறில் தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவ மாணவியர் ஆன்லைன் கல்வி கற்க அலைவரிசை கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். இந்த பகுதி மாணவ மாணவியர் தங்கள் வீடுகளிலிருந்து பல கிலோமீட்டர் தூரம் தங்கள் மொபைல் போனின் சிக்னலுக்காக அலைய வேண்டியுள்ளது. மலைகள் புடைசூழ இருக்கும் தேயிலை எஸ்டேட் பகுதிகளில் BSNL நிறுவனத்தின் தொலைத்தொடர்பு வசதி மட்டும் உள்ளது. இந்த சிக்னல் பிரச்சினை குறித்து அப்பகுதி மக்கள், உள்ளாட்சி மன்ற மக்கள் பிரதிநிதிகள் பல்வேறு புகார்கள் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து தேவிக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக வழக்கறிஞர் ராஜாவிடம் கேட்டபோது மாணவ மாணவியரின் நிலை உணர்ந்து மூணாறை சுற்றியுள்ள பகுதிகளில் மொபைல் போன் அலைக்கற்றையின் வீரியத்தை அதிகரிப்பது குறித்து மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இப்போ நான் செகண்ட் இயர் போகிறதுனால எனக்கு வந்து இப்போ ஜூனில் 1st நேரத்துலேருந்து எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தொடங்கிட்டாங்க. ஆனால் எங்களால் இங்கே படிக்க முடியல, சும்மா ஒரு கால் பண்ணி கூட பேச முடியாது. சட்டமன்ற உறுப்பினரின் வாக்குறுதிகள் தமிழ் வழி கல்வி மாணவ மாணவியரின் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒளியேற்றுமா, இந்த வருங்கால தூண்கள் வனங்களுக்குள் அலைக்கழிக்கப்படுவதற்கு முடிவுக்கு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.